PV Bhakti Talks YouTube channel உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒரு கல்லூரி வகுப்பில் ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்கார் பேராசிரியர். எப்படி லைஃப் சயின்சஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்றோமோ அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், அதாவது அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு முடிச்ச உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும், ஒரு அதிகாரியா, அரசாங்கத்து அதிகாரியா அப்படிலாம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால ரொம்ப சில பேர் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வகுப்புல ஒரு பேராசிரியர் கேட்கிறார் மாணவர்கள் பொதுவா, சரிப்பா நம்ம உலகத்திலேயே சிறந்த ராஜதந்திரியா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கையில கூகுள் எடுத்தாங்க, அதான் இருக்க மொபைல் கூகுள், டக்கு டக்குன்னு போட்டாங்க. சார் அப்படின்னா அவங்க என்னப்பா சொல்லு அப்படின்னா, நான் சொன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சொல்றதுக்கு, யார் அது மெட்டர்னிக் எங்க இருக்காரு அப்படி, வெளிநாடு சார். இன்னொருத்த சொன்னா ஹெரால்டு நிக்கல்சன், அவர் எங்க, அவர் வெளிநாடு சார். இன்னொருத்த சொன்னா எனக்கு தெரியும் சார் என்ன, ஏர்ன் செட்டாவ் அப்படின்னா, இவர் எங்க, இவர் ரஷ்யன் சார். இதெல்லாம் கேட்டார், சிரிச்சுட்டே சொன்னார், என்ன சார் சிரிக்கிறீங்க, எல்லாம் தப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இப்ப தப்புன்னு சொல்லல, ஆனா நம்ம நிலத்திலேயே பிறந்து வளர்ந்து நிரூபிச்சவர் இருக்காருப்பா ஒரு சிறந்த ராஜதந்திரி. எப்படிப்பட்ட ராஜதந்திரினா முதன்மையான ராஜதந்திரி, அதாவது ஃபோர்மோஸ்ட் டிப்ளமேட், அது மட்டுமல்ல ப்ராஸ்பெக்டிவ் மேஸ்காட், அதாவது வருங்கால சின்னமாக என்றும் திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரி. என்ன சார் குழப்பறீங்க, நம்ம நாட்டில் ஆசை அப்படி பெரிய ராஜதந்திரி. அப்ப சொன்னார், பின்னோக்கி போங்கப்பா வரலாற்றுல, இதிகாசம் போங்க, ராமாயணம் ஒரு இதிகாசம் படிச்சிருக்கீங்களா, அதுல வரக்கூடிய அனுமன், அந்த ஸ்ரீராமனுடைய தூதுவன் அந்த அனுமனுக்கானே, அப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திரி. எப்படி என்றால் சூழ்நிலையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், கொடுத்த பணியை சிறப்பாக செய்வது, அது மட்டுமல்ல அந்த கொடுத்த பணிக்கு மேலும் யோசித்து செய்வது, கையாளும் விதம், அவனுடைய புத்தி சாதுரியம், அவனுடைய அறிவு திறமை, அது மட்டுமல்ல அந்த உணர்ச்சி, கலாச்சாரம், சட்டத்திட்டங்கள், எதை பற்றி, நம் நாட்டை பற்றியும் அல்ல, அதைவிட இலங்கையை பற்றி நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறந்த ராஜதந்திரி, அதாவது மல்டி பர்பஸ் டிப்ளமேட் என்ற பெயரை பெறக்கூடிய சிறந்த ராஜதந்திரி, பல்நோக்கு வாய்ந்தவர், அவருடைய நோக்கு நிலையே வித்தியாசமாக இருக்கும். அது மட்டுமல்ல அவர் பல தேசங்களில் பேசப்பட்டு வருகிறார் இன்று வரை. இன்றைக்கும் இந்தோனேஷியா அல்லது சவுத் ஈஸ்ட் ஏஷியா போன சிறந்த ஒரு தூதுவராக வணங்குவது அனுமன் மட்டும்தான். அதனால தான் அவரை டிரான்ஸ்நேஷனல் ஃபிகர் என்றும் சொல்கிறார்கள். சிறந்த தொடர்பாளர், செய்தி தொடர்பாளர்ல அவர் வந்து யாரையும் அவர் மிச்சிக்கவே முடியாது. அது என்னது அவர் மிச்சிக்க முடியாதுனாக்கா, அதற்கான சில குணங்கள் இருக்கு, சாத்விக குணங்கள் அவர்கிட்ட 100% 100% அவர்கிட்ட இருக்கு. அது என்ன சாத்விக குணம் என்றால், அவர் ராவணனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது உடம்பில் எந்த பாகமும் இறுக்கம் அடையவில்லை, முகத்தில் கோபம் கொப்பளிக்கவில்லை, அவருடைய வார்த்தைகள் அளந்து பேசப்பட்டன, கலாச்சாரத்துடன் பேசப்பட்ட வார்த்தைகள். அதே சமயம் அவருடைய குரல், அந்த துணி நடுத்தர துணி தான், உச்சஸ்தான துணியும் கிடையாது, கீழ்மட்ட துணியும் கிடையாது, நடுத்தர துணி. அது மட்டுமா, அவர் ராவணனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாராலும் ஈர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு, அழகான பேச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர்கிட்ட இருந்த அடிப்படை இரண்டு குணங்கள், ஒன்று கற்றுக்கொள்ளும் ஆசை, மற்றொன்று எதையும் கேட்பதில், உன்னிப்பாக கேட்பதில் இருக்கக்கூடிய ஒரு திறமை. யாரிடம் கற்றுக்கொண்டால், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது சூரிய பகவானிடம். பல முறை மோதி பார்த்தார் சூரியன், ஏற்றுக்கொள்ளவில்லை சிஷியனாக. அதற்கு பிறகு பல யுக்திகளை கையாண்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். குரு ஆகிய சூரிய பகவான் அனுமனை சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேறு வழியில்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை. கேட்பது, ராவணன் சொன்னது எல்லாம் அமைதியாக
அமர்ந்து கேட்டு அதற்கு பின்தான் அனுமன் பதில் அளிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, இது ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், அவரிடம் யோசித்து தந்திரமான பிரச்சாரத்தை செய்வது, யோசித்து தந்திரமான பிரச்சாரத்தை செய்வது அவருக்கு வந்த கைவந்த கலை. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சிறப்பை பற்றி. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சுந்தரகாண்டம் எடுங்கள், படியுங்கள். படிக்க ஆரம்பித்தால் கீழே வைக்க மனம் வராது. அப்படிப்பட்ட புகழ் வாழ்ந்த நமது ராஜதந்திரி யார் என்றால் அனுமன் ஒருவரே. ஆகவே நம் ராஜதந்திரி இருக்கும்போது மற்றவரை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.